ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவேகம் அகாடமி கரியர் சென்டர்லேருந்து எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்லேருந்து நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீட்டெயில்ஸ், டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஃபீஸஸ், கரியர் ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நோய் தொற்று பரவாமல் க்ளீனாக இருக்கான்னு, ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தாங்க இது யூஸ் ஆகுது. எந்தெந்த பிளேஸ்லலாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸு, டெம்பிள், காலேஜ் எக்ஸட்ரா, இந்த பிளேஸ்லலாம் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க. இந்த சானிட்டரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம இருக்காங்க. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கோர்சஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை கோர்சஸ் பார்த்தா 2 கோர்சஸ் வந்து இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸ். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்சஸ். இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர்சஸ் தாங்க. ஃபஸ்ட்டு இதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் மட்டும்தாங்க. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல், பயோ மேக்ஸ், பயோஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பியூர் சயின்ஸ், இது எல்லாமே படிச்சுருக்கணுங்க. அதுவும் இல்லாமல் 10th நாம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எடுத்து கண்டிப்பாக படிச்சுருக்கணுங்க. ஓகேங்களா? 10th கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் இருக்கணும். கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தாங்க இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம 10th தமிழ் லாங்குவேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் இது முடியாதுங்க. 12th நம்ம கம்பல்சரி ஒரு கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சப்ஜெக்ட்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், என்விரான்மெண்டல், இது எல்லாமே இதோட சப்ஜெக்ட் மட்டும்தாங்க. டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மல்டிபல்சர் ஹெல்த் ஒர்க் கோர்சஸ், இது வந்து இதோட ஃபஸ்ட்டு டிப்ளமோட ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட, அது மல்டி பர்பஸ் ஹெல்த் கோர்சஸ், இது ரெண்டுமே என்னென்னா இதோட கோர்சஸ் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டி ப்ளஸரோட மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க் கோர்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைமரி அண்டு ஹெல்த் சென்டர்ஸு, லாப் ஹெல்த் சென்டர்ஸ் அண்டு ஹோம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு ரிப்பீட்டடி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எடுத்துல நாம் ஒர்க் பண்ணலாங்க. அடுத்தது சானிட்டரி இன்ஸ்பெக்டர். இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எதுலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்சிபாலிட்டி, பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் சென்டர் அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் சென்டர்லலாம் ரயில்வே, ஏர்போர்ட், மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி பிளேஸ்லையும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட், மல்டிப்ளஸர் அண்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், லேப் அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஃபீல்டு இன்ஸ்பெக்டர், இதில் எல்லாமே இவங்க ஓவராலாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பேசிக்கலி இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்சவரையும் கவர்மெண்ட் காலேஜின்றது இல்லை. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் நிறையாவே இருக்குது. நிறையான்னு பார்த்தா 4 காலேஜஸ் மெயின் காலேஜஸாக போயிட்டுருக்கு. அது எந்தெந்த காலேஜ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி இப்போ பார்க்கலாம். இந்தியன் கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெல்த் சயின்ஸ், இது வந்து திருச்சியில் இருக்குது. இது எக்ஸல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ், இது சேலத்தில் இருக்குது. விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் வந்து இதுவும் சேலத்தில் தாங்க இருக்குது. அன்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. இதோட ஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 lakh கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி பேஸஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 30,000 இருக்கும். இப்போது இது நம்ம படித்து முடிச்சுட்டு உடனே வேலை கிடச்சிருமா, 2 இயர்ஸ் தானே முடிச்சோடனே வேலை கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கும் தெரியாதுங்க. வந்து ஜாயின் பண்ணுங்கள், வேலை கிடைக்கும்னு எல்லா பிளேஸ்லையுமே சொல்லிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதில் உண்மையாக அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு
தெரியாது. ஸோ இந்த வியூவை வாட்ச் பண்ணுற இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இது ஒரு கமெண்ட் போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தா இதிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி நேச்சுரலாக எக்ஸ்பீரியன்ஸ். இதில் எப்படி டிகிரி நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறவங்க டேரெக்டாக போக முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க அவங்க போய் உள்ளே ஜாயின் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்தது இந்த பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்சஸ். அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்சஸில் பேஸ் மாப்பிளி பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பாப்புலி தமிழில் இவங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணுங்க. அது இல்லாமல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சேமாக இருக்குங்க, ஓகேங்களா. இதோட கோர்ஸ் டீட்டெயிலும் இதே சேம் தான். அது மட்டும் இல்லாமல் இதோட டியூரேஷன் வந்து 1 இயர் இருக்குங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இதை வச்சு படிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். எதில் அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரில். இதில் ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 20 to 35 மட்டும்தாங்க இவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இந்த கோர்ஸ் ஏற்று பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இது வர்றவங்க அட்லீஸ்ட் ஒரு டிகிரி அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பிஜி கோர்ஸ் பண்ணுறதுக்கு யூஜி கோர்ஸ் நீங்கள் முடிச்சே ஆகுங்க. முடித்தா மட்டும்தான் 1 இயர் கோர்ஸாக இருக்கும், இல்லைனா டைரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்காதுங்க. ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களோட விவேகம் அகாடமி கெரியருக்கு நீங்கள் எந்த டீட்டெயில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்கள் லைஃப் நல்லா படித்து நல்ல லைஃப் போகணும், நல்ல ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விவேகம் அகாடமி சென்டர்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ்நாடு முழுவதுமே எங்களோட அகாடமிக்கு யூஸ் போயிட்டுருக்குங்க. அப்படிங்களா மோஸ்ட் பாப்புலி நம்ப பேசிக்கலி யூஜி பண்ணுறதுக்கு ஒரே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யூஜி பண்ணிவிட்டு பிஜி கோர்சஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல சப் இன்ஸ்பெக்டரோ அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் யூஜியில். அது முடித்தோடனே நீங்கள் டைரெக்டாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்க்கு வந்துடலாங்க. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர் மட்டும்தாங்க, ஓகேங்களா. நம்ம இப்போது தமிழ்நாட்டில் எந்த அட்மிஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம விவேகம் அகாடமி சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.